தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வழி பயிற்சி தொடங்க இருக்கிறோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைத்து நண்பர்களுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதிரி வகுப்பு நடக்க இருக்கிறது காலை ஏழு மணிக்குங்க இதனுடைய வாட்ஸ்அப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதுவரை ஒரு இருநூறு நண்பர்கள் இணைந்திருக்காங்க இந்த காணொலி பார்க்கக்கூடிய நண்பர்களும் நீங்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளலாம் வருகின்ற ஞாயிறு அன்று காலை ஏழு மணிக்கு இந்த வகுப்பு தொடங்க இருக்குதுங்க அனைவருமே கலந்து கொள்ளலாம் சரி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க இளங்கலை முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்கள் இளங்கலை முதலாம் ஆண்டு கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய பொதுத்தமிழ் பாடத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுத்தமிழ் பாடத்தில் கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்க அந்த கம்பராமாயணத்திலிருந்து நம்ம ஒரு இருபது ஒருமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் முதல் வினா தமிழுக்கு கதி என்று போற்றப்படுபவர் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் தமிழுக்கு கதி அப்படிங்கிறதுங்க யார் யார் அப்படின்னு பார்ப்போம் அதற்கான விடை கம்பரும் திருவள்ளுவரும் கா தி அதுதான் கம்பரும் திருவள்ளுவரும் அடுத்த வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது இதற்கான விடை ஆறு காண்டங்களை கொண்டதுங்க அடுத்தது கம்பராமாயணம் எத்தனை படலங்களை கொண்டது அதாவது இதில் எத்தனை இப்பு அதில் எத்தனை காண்டங்கள் இக்கு இதெல்லாம் விடுபட்டுருக்கு கம்பராமாயணம் எத்தனை படலங்களை கொண்டது இதற்கான விடை நூற்றி பதினெட்டு படலங்களை கொண்டது அடுத்தது விருத்தப்பாவினால் முதன் முதலில் காப்பியம் இயற்றிய புலவர் யார் அதை வச்சு தான் விருத்தப்பாவை அறிமுகப்படுத்தியவர்னு சொல்கிறோம் விருத்தப்பாவினால் முதன் முதலில் காப்பியம் இயற்றியவர் யார் இது பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் அடுத்தது தான் கம்பர் கம்பராமாயணம் விருத்தப்பாவினால் பாடுறாரு ஆனால் கம்பருக்கு முன்னோடியாக முதன் முதலில் விருத்தப்பாவினால் காப்பியம் பாடியவர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர்ங்க அடுத்தது கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் இதற்கான விடை பாரதியார் மகாகவி பாரதியார் அடுத்த வினா கம்பர் பிறந்த ஊர் எது இதற்கான விடை திருவழுந்தூர் தேரெழுந்தூர்ன்னு சொல்லுவோம் திருவழுந்தூர் அடுத்த வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அந்த வள்ளல் பெயர் என்ன இதற்கான விடை சடையப்ப வள்ளல் திருவெண்ணை நல்லூரை சார்ந்த சடையப்ப வள்ளல் இவர் தான் கம்பரை ஆதரித்த வள்ளல் அடுத்தது கம்பர் எம் மன்னன் காலத்தவர் எந்த மன்னனுடைய காலத்தில் வாழ்ந்தவர் கம்பர் அப்படிங்கிறது வினா முதலாம் குலோத்துங்க சோழன் இதற்கான விடை முதலாம் குலோத்துங்க சோழன் அடுத்தது கம்பரின் காலம் எந்த நூற்றாண்டுன்னு கேட்டிருக்கோம் இதற்கான விடை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுன்றிருக்கும் இதில் சில தட்டச்சு பிழைகள் இருக்குது திருத்திக்கலாம் கம்பரின் சமாதி எங்குள்ளதாக கருதப்படுகிறது இதற்கான விடை நாட்டரசன் கோட்டை அடுத்தது நம்மாழ்வாரை புகழ்ந்து கம்பர் பாடிய நூல் இது நம்மாழ்வாரை புகழ்ந்து போகிறோம் புகழ்ந்து பாடிய நூல் இது சடகோபர் அந்தாதி அடுத்த வினா கலைமகளை போற்றி கம்பர் பாடிய நூல் இது சரஸ்வதி அந்தாதி அடுத்து கம்பர் பாடிய பிற நூல்கள் எவை ஏர் எழுபது சிலை எழுபது கம்பராமாயணத்தின் முதல் காண்டம் எது பாலகாண்டம் கம்பராமாயணத்தின் இறுதி காண்டம் எது யுத்த காண்டம் அடுத்த வினா ஆயிரம் நாவாய்களுக்கு தலைவன் யார் நாவாய் அப்படின்னா படகு ஆயிரம் நாவாய்களுக்கு தலைவன் யார் இதற்கான விடை குகன் அடுத்தது காழம் இது வந்து இந்த நகரம் இல்லைங்க சிறப்பு நகரம் வரணும் இந்த காலம் வந்து டைம் குறிக்கிறது காழம் அப்படின்னா ஒரு வகை அர்த்தம் சிருங்கி பேரம் இதுலேயும் ஒரு எழுத்து சிக்கு சூழ்ந்துருச்சு சிருங்கி பேரம் என்ற நகருக்கு சொந்தக்காரன் யார் அந்த நகரை தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கக்கூடியவன் குகன் அடுத்ததாக ராமனுக்கு கையுறையாக குகன் தந்த பொருட்கள் எவை தேனும் மீனும் ராமனின் தாயார் பெயர் என்ன கோசலை அப்பா தசரதன் அம்மா கோசலை இதுவரைக்கும் நம்ம இருபது வினாக்கள் பார்த்துருக்கிறோம் கம்பராமாயணத்தில் இருந்து இது கல்லூரியில் இளங்கலை பயின்று கொண்டிருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான மதிப்பெண் வினா நம்ம போட்டிருக்கோம் அடுத்து தொடர்ந்து இளங்கலையில் இந்த முதலாம் ஆண்டு பொது தமிழ் பாடத்திற்கான பாடமும் வினாக்களும் நம்ம தொடர்ந்து போடுறோம் அடுத்தடுத்த காணொலியை தவறாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோழியை பாருங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்